ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஸோ நிறைய பேருக்கு ஒரு தெரியாத விஷயத்தை வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து பபுள் கம் அப்படின்னு சொல்லப்படுற ச்விங்கம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் தீமைகள் என்னென்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். சின்ன வயசுலேருந்தே பேசிக்காக எனக்கு ச்விங்கம் இல்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாக்லேட்டுக்கு அடுத்தபடியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பபுள் கம் எனப்படும் ச்விங்கம் தான். ஸோ இந்த ச்விங்கம்மை சாப்பிடும்போது ஒரு சாக்லேட் எடுத்துக்கிட்டோம்னா 10 நிமிஷம் தான் நம்மளால் சாப்பிட முடியும். ஆனால் இந்த ச்விங்கம் இல்றதுனால ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் கூட நம்ம வந்து வாய்க்கு வந்து ஒரு அசை போடுற ஒரு நிகழ்வு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அது போக முட்டை விட்டு விளாடுறது, ஸோ யார் முட்டை பெருசாக வருது அப்படின்ற ஒரு போட்டியிலேயே வந்து பபுள் கம் சாப்பிட்ற வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் வந்து 90s கிட்ஸ் அப்படின்னால ரொம்பவே வந்து பபுள் கம் சாப்பிட்டு தான் நாங்கள் வந்து வளர்ந்துருக்கோம். ஸோ அப்படி பபுள் கம் சாப்பிடும்போது யார் யாருக்கெல்லாம் தீமைகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, பபுள் கம் பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்கரையை யூஸ் பண்ணி வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து என்னென்னா சுகர் பேஷண்ட், அதாவது சர்க்கரை நோயாளிகள் வந்து பபுள் கம் சாப்பிட்றத தவிர்க்கலாம். ஸோ அதுக்கு இப்போ சுகர் ஃப்ரீ ச்விங்கம் கூட நிறைய வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து அதை சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அதிக அளவு சர்க்கரை இருக்குன்றனால அந்த அதிக அளவு சர்க்கரை வந்து என்னப்பன்னா பல்லில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை வந்து வளர்த்து பல் சொத்தை பற்சிதைவை ஏற்படுத்தக்கூடியதுக்கு ஒரு காரணமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக நம்ம காலை மாலை வந்து இரு வேளையும் வந்து ப்ரஷ் பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த பாதிப்புலேருந்து நம்மளால் விடுபட முடியும். உணவுக்கு அப்புறமா நீங்கள் ச்விங்கம் சாப்பிட்றதுனால உங்களுடைய வாயில் உமிழ்நீர் வந்து அதிகமாக சுரக்கும். சுரந்து அது வந்து உங்கள் வயிற்றுக்குள்ளே போகும்போது இறைப்பைக்குள்ளே சேரும்போது தேவையில்லாத அமிலங்கள் அதிகப்படியாக சுரக்கிறத வந்து இறைப்பைக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜீரணத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த உமிழ்நீர். மூளையில் உள்ள நினைவாற்றல் பகுதி, விழிப்புணர்வு பகுதி வந்து அதிகமாக தூண்டப்பட வேண்டும். ஸோ நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் அது தூண்டப்படுறதே இல்லை. அதுக்கு வந்து இந்த ச்விங்கம் என்றது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நினைவாற்றல் உங்களுக்கு தூண்டப்பட்டால் தான் நீங்கள் ஒரு முடிவுகளை வந்து தீர்க்கமாக எடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக உட்காந்து யோசிக்கிறதுக்கு பதில் ஒரு சிங்கம் மென்னுகிட்ட யோசிச்சிங்கன்னா உங்களுடைய நினைவாற்றல் தூண்டப்படும். கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ச்விங்கம் என்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய விளையாட்டு வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டில் வந்து ச்விங்கம் சாப்பிட்றத இப்போ கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வந்து ரொம்பவே தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து ச்விங்கம் மென்னுக்கிட்டே தான் வந்து ஃபீல்டிங்கில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பதற்றம், மன அழுத்தம் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு ச்விங்கம் இல்றது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கேட்ச் வருது, ஸோ அடுத்த பால் விக்கெட் உழுகணுமா, நம்ம ஃபீல்டிங் எப்படி இருக்கணுன்றத நம்ம நார்மலாக நிற்கிறதுக்கும் ச்விங்கம் மெல்லும்போது நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் பதற்றம் எல்லாம் அந்த இடத்துல வந்து குறைக்கப்படுது அப்படின்னு ஆய்வுகள் வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ச்விங்கம் மெல்றது நம்மளுடைய தாடைகளுக்கும் ஈறுகளுக்கும் வந்து ஒரு உடற்பயிற்சி மாதிரி வந்து செயல்படுது அப்படின்றதும் ஆய்வுகள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இதில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா குழந்தைகள் முழுங்கிட்டாங்கன்னா உணவு குழாயில் சிக்கிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக உண்டு. உலகில் நடக்கக்கூடிய சில குழந்தை இறப்புகளுக்கு இந்த ச்விங்கம் வந்து உள்ள ஒட்டிக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கு. ஸோ அதனால சர்க்கரை நோயாளிகள் தவிர்த்துக்கிறது நல்லது. காலை மாலை ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பற்சிதைவிலிருந்து உங்களை வந்து காப்பாற்றிக்க முடியும். குழந்தைகளுக்கு இதை கொடுக்கும்போது ரொம்பவும் கவனம் தேவை. முடிந்த அளவு குழந்தைகளுக்கு இதை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஆக மொத்தத்தில் ச்விங்கம் மெல்றது உங்களுடைய பற்களுக்கும் தாடைகளுக்கும் ஒரு உடற்பயிற்சியாகவும் இருக்கும். உங்கள் நினைவாற்றல் விழிப்புணர்வு பகுதி தூண்டப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு ஒரு எனர்ஜி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களுடைய ஜீரணத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆகவே ச்விங்கம் சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடுங்கள், ரொம்பவும் கவனமாக இருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் சேனலுக்குள்ள ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.